ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மார்ஷன் சென்ஸ் அ போஸ்ட் கார்ட் ஹோம். இந்த போம் பற்றி நம்ம இன்றைக்கி இந்த போமோட சம்மரி பார்க்க போகிறோம். இந்த போம் வந்து எப்போ எழுதப்பட்டதுன்னா 1979. இதை யார் எழுதுனாங்கன்னா, கிரேக் ரெயின் அப்படின்ற ஒரு போய்ட் வந்து எழுதியிருக்காரு. இந்த போம் வந்து ஒரு மூமெண்ட் மாதிரி நடந்திருக்கு இங்கிலாண்டில். என்னென்னா, இவங்க வந்து ஒரு போய்டிக் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து டீஃபெமிலியரைசிங் அப்படின்னா, ஒரு நார்மலான திங்ஸை எப்படி வந்து பசில் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரிடில்ஸ் மாதிரி கொண்டு வர்றது. இப்போது இந்த போம் முழுவதுமே என்ன கண்ணோட்டத்தில் எழுதியிருக்காங்கன்னா, ஒரு மார்ஸ்லேருந்து ஒரு ஏலியன் மாதிரி ஒருத்தவங்க வந்து நம்ம ஹர்த்தில் பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நார்மலான விஷயமே எப்படி ரொம்ப புதுசாக அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எப்படி தோணும் அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு என்னதுன்னா, ஓகே இப்போ போம் உள்ள போகலாம். கேக்டான்ஸ் ஆர் மெக்கானிக்கல் பேர்ட்ஸ் வித் மெனி விங்ஸ் அண்ட் சம் ஆர் ட்ரெஷர்ட் ஃபார் தேர் மார்க்கிங்ஸ். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கேக்டான்ஸ்ன்றது வந்து ஒரு இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸே வந்து இங்கிலாண்டு கொண்டு வந்தவர் வில்லியம் கேக்டான்ஸ். அதனால் இங்கே வந்து அவர் பேரே வச்சுருக்காங்க. இவர் வந்துட்டு இப்போது இந்த இடத்துல எதையும் கம்பேர் பண்ணுறாங்கன்னா, பேர்ட்ஸையும் மெக்கானிக்கல் பேர்ட்ஸ்னால் வந்து புக்ஸு. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு பேர்டையும் ஒரு புக்கையும் கம்பேர் பண்ணும்போது, பேர்டுக்கு எப்படி விங்ஸ் இருக்கோ அதே மாதிரி புக்ஸுக்கு வந்து பேஜஸ் இருக்கான். அப்புறம் ஒன்று ஒன்றும் வந்து ஒரு ஒரு புக்கும் ஒரு ஒரு ஜானரால், அதோட அந்த அவுட்டர் கவரால், நிறைய இதில் அது எப்படி டிஃபர் ஆகுதோ அதே மாதிரி அந்த பேர்டும் அதோட கலரால் அது பார்க்க எப்படி இருக்கோ அது வந்து ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு மார்க்கிங்ஸ் தனித்தனியாக வேறுபடுத்தி தெரியுது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, புக்ஸ் வந்து நம்ம அது படிக்கும் போது நம்ம வந்து அப்படியே ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து நம்மளே அந்த கேரக்டராக உணர்ந்து நம்ம அது கூடயே வந்து போயிட்டு இருப்போம். அப்போது அது நமக்கு சில டைம் ஹாப்பியாகவும் இருக்கும், சில டைம் நம்ம வந்து அழுகவும் வைக்கும். அதுதான் தே காஸ் த ஐஸ் டு மெல்ட் ஆர் த பாடி டு ஷ்ரிங்க் வித்தவுட் பெயின். நம்ம பாடி வந்து அப்படியே ஷ்ரிங்காக வைக்கும், ஆனால் பெயின் எதுவுமே இல்லாமல். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ஹவ் நெவர் சீன் ஒன் ஃப்ளை பட் சம்டைம்ஸ் தே பர்ச் ஆன் த ஹேண்ட். இந்த பேர்ட்ஸ்லாம், இந்த பேர்ட்ஸ் இல்லை புக்ஸ், இந்த புக்ஸ்லாம் பறந்து வந்து நான் பார்த்ததே கிடையாது. அது வந்து எப்போவுமே ஒரு பேர்டு வந்து ஒரு மரத்தில் வந்து பர்ச் பண்ணி அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாதிரி, இது வந்து ஹேண்ட்ஸில், நம்மளோட ஹேண்டில் வந்து அது உட்காந்துட்டு இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இது அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மிஸ்டை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. இந்த மிஸ்டெலாம் வந்து எப்போ வரும்னா, இந்த ஃப்ளைட்லாம் வானத்தில் ஃப்ளைட் வந்து வந்து இந்த வானமே வந்து ஸ்கையே வந்து டயர்ட் ஆகிடும். எப்போ டயர்ட் ஆகுது அந்த டைமில் மிஸ்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த ஏலியன் இவங்க அந்த மார்ஸ்லேருந்து வர பீப்புள் வந்து இந்த ஸ்கை வந்துட்டு அதை ஸ்கை மாதிரி அவங்க பார்க்கல, அது வந்து ஏதோ அவங்களோட ஒரு ஏலியனோட வண்டி ஒன்று இருக்கும்ல, அது வந்து ஸ்கையில் தானே இதுவாகும். அவங்க வந்து அந்த ஸ்கையே வந்து ஒரு மீடியம் மாதிரி தான் பார்க்குறாங்க. சும்மா ஃப்ளைட் போகிறதுக்கு மட்டும்தான் ஸ்கையன்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்ட் வந்து மூடி இருக்கனால இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப அப்படியே புக் அப்படியே டிம்மாக ஆகிடுச்சு. அடுத்து இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ரெயினையும் டெலிவிஷனையும் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம சும்மா இப்போ மழை பெய்யறத நம்ம போய் பார்த்தோம்னா, அது ஏதோ ஒரு நமக்கு ஒரு ஃபிலிம் மாதிரியே சும்மா அப்படியே அந்த கலர்ஸு ரெயின்போ வர்றது அது எல்லாமே எப்படி தெரியுமோ அந்த மாதிரி டெலிவிஷனில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு. அடுத்து வந்து மாடல் டி. இது மாடல் டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு காரு. இந்த கார் வந்து உள்ளே லாக் பண்ணிடுவாங்க, அது வந்து இந்த ரூம் வந்து இன்சைட்லேருந்து லாக் பண்ணிடுறாங்க. இது வந்து வேர்ல்டுக்கு உள்ளே எப்படின்னா, வேர்ல்டு வந்து சுற்றி இருக்காது, காருக்கு உள்ளே நம்ம வந்துடுறோம். இப்போ வந்து அது மூவ் ஆகிட்டே இருக்கும், அது ஒரு மூமெண்ட்லேயே இருக்கும். அப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஒரு மிரர் இருக்குல்ல, அந்த மிரரில் வந்துட்டு ஃபிலிம் ஓடுதான். அது என்ன ஃபிலிம்னா, பின்னாடி வர வண்டி, பின்னாடி இருக்க ரோடு, நம்ம வந்து ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டோன்னா அதை வச்சு அதில் பார்த்துக்கலாம். அந்த மிரரில் ஒரு அப்படியே மோஷன் பிக்சர்ஸ்னால் ஒரு ஃபிலிம் மாதிரி தெரியுதான். அடுத்து வந்து எதை சொல்கிறாங்கன்னா, பட் டைம் இஸ் டைட் டு த விரஸ்ட். டைம் வந்து டைட் டு த விரஸ்ட்னா வாட்சை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஆர் கெப்ட் இன் அ பாக்ஸ், இல்லைன்னா வாட்ச் அதை வந்து பாக்ஸில் வச்சுருக்காங்க, அது வந்து அந்த பாக்கெட் வாட்ச். டிக்லிங் வித் இம்பேஷன்ஸ், இம்பேஷன் அப்படியே பேஷன்ஸே இல்லாமல் அது வந்து டிக் ஆகிட்டே இருக்குது. எப்படி வந்து மனுஷன் வந்து ஓயாமல் அவன் வேலையை பார்த்துட்டே இருக்கானோ இதுவும் வந்து அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அடுத்து இன் ஓம் ஆண்டன் அப்பேரட்டஸ்
ஸ்லீப்ஸ் தட்ஸ் நோஸ் வென் யூ பிக் இட் அப். இதை வந்து எதோட இது பண்ணி சொல்கிறாங்கன்னா கம்பேர் பண்ணி டெலிஃபோன் பற்றி சொல்கிறாங்க. டெலிஃபோன் வந்து ஒரு இந்த வந்து தூங்கிட்டு இருக்கான், அது வந்து நார்மலாக அப்படியே இருக்குது. உடனே வந்து ஒரு அது வந்து கத்துது இன் த சென்ஸ் ரிங் ஆகுது. அது ரிங் ஆகும்போது அதை நம்ம எடுத்து நம்ம வந்து பேசுகிறோம்ல, அதை வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஒரு அதோட அந்த ரிங் டோன் ரிங் வந்துட்டு கோஸ்ட் வந்து கோஸ்டோட க்ரையோட கம்பேர் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இப்போ ஒரு குழந்தைய வந்து நம்ம அதை எப்படி சமாதானப்படுத்துவோன்னா அதை தூக்கி வச்சு நம்ம லிப்ஸ் கிட்ட வச்சு நம்ம வந்து அதை சமாதானப்படுத்துகிற மாதிரி இதையும் வந்து நம்ம வாய்க்கிட்ட கொண்டு போகிறோம். என்னதுன்னா நம்ம பேச வரோம் அந்த டெலிஃபோனில். அண்ட் எட் தே வேக் இட் அப் டெலிபரேட்லி பை டிக்லிங் வித் அ ஃபிங்கர். அப்படின்னா டெலிபரேட்டாக வந்து அது அந்த டிக்லிங் எதை டிக்கில் பண்ணுறோன்னா அதோடய நம்பர்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணும்போது அந்த மாதிரி சொல்கிறாங்க. வித் அ ஃபிங்கர், நம்ம ஃபிங்கர் வச்சு நம்ம அதோடய நம்பர்ஸ் வந்து போடும்போது அதை வந்து டிக்லிங் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா ஒன்லி த யங் ஆர் அலவுட் டு சஃபர் ஓப்பன்லி, அடல்ட்ஸ் கோ டு எ பனிஷ்மெண்ட் ரூம். இந்த இடத்துல பனிஷ்மெண்ட் ரூம் எதுனா வாஷ்ரூம் வந்து சொல்கிறாங்க. இப்போது யங் வந்துட்டு யங் பீப்புளெலாம் இது வந்து ஒரு காமெடி நோட்டாக நம்ம வச்சுக்கலாம். யங் பீப்புள் வந்துட்டு குழந்தைங்களாம் வந்து ஓப்பன் கூட வச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அடல்ட் பீப்புள் வந்து அந்த மாதிரியே பண்ணக்கூடாது. அவங்க வந்து தனியாக வந்து சஃபர் ஆவாங்க. உள்ளே வந்துட்டு வாட்டர் இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது. வித் வாட்டர் பட் நத்திங் டு ஈட். தே லாக் த டோர் அண்ட் சஃபர் த நாய்ஸஸ். அந்த எல்லா அதில் நடக்கிறது எல்லாமே இவங்க மட்டும்தான் அடல்ட் வந்து தனியாக சஃபர் ஆவாங்க. நோ ஒன் இஸ் எக்ஸ்டெம்ட் அண்ட் எவ்ரி ஒன் பெயின் ஆஸ் எ டிஃப்ரெண்ட் ஸ்மெல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் எது கூட கம்பேரிசன் போகுதுன்னா அட் நைட் வென் ஆல் த கலர்ஸ் டை தே ஹைட் இன் பேர்ஸ். இப்போது நைட் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிட்டோன்னா ஒரு கப்பல் வந்து ஒன்றா வந்து அவங்களோட தூங்குறதுக்கு போகிறாங்களா அதை பற்றி சொல்கிறாங்க. தே ஹைட் இன் பேர்ஸ், பேர் பேராக அவங்க தூங்க போயிட்டாங்க. அண்ட் ரீட் அபவுட் தெம் செல்ஃப் இன் கலர்ஸ் வித் தேர் ஐலிட்ஸ் ஷட். இதை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ட்ரீமோட கம்பேர் பண்ணுறாங்க. இந்த மனுஷங்க வந்து இப்போ கண் மூடி தூங்கும்போது எல்லா கலர்ஸு என்னென்னலாம் நடந்துச்சு அது எல்லாமே அவங்க ஐலட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு இமேஜ் போகல, அந்த வந்து ட்ரீம்ஸை தான் இது கூட கம்பேர் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது சம்மரிலாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.